கிறிஸ்தவனுக்கு ஏது பொங்கல் என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிப்போம். வானத்தையும் பூமியையும் தாவரங்கள் மாடுகள் என்று உலகத்தில் உள்ள அனைத்தையும் தன் வார்த்தையால் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகள். சதுர்நாளியா என்ற அலங்கோலமான பண்டிகையானது இந்நாட்களில் கிறிஸ்துமஸ் என்ற பெயரில் உலகையே விக்கிரகத்திற்கும் தேவ பக்திக்கும் சத்தியத்திற்கும் ஜனங்களை எப்படி வேதத்திலிருந்து பிரித்து செல்கிறது போல, குளிர்காலம் முடிந்து விளைச்சலை கண்ட விவசாயிகள் சூரியனை வணங்கி நன்றி சொல்லும் விக்கிரக ஆராதனை பண்டிகைக்கு அவர்கள் வைத்த பெயர் பொங்கல் என்பதை தமிழர் திருநாள் என்று பெயர் மாற்றி அமைத்ததன் பொருள் அறியாமல் அதில் பங்கெடுப்பது கிறிஸ்தவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிட்டு என்பதை மறந்து போகக்கூடாது. 2 யோவான் 1:11. பொங்கலின் வரலாறு. இந்துக்களால் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி சொல்லும் ஒரு பண்டிகை. ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவ மாதம் தை மாதம் ஆகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை பால் நெய் சேர்த்து புது பானையிலிட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைப்பார்கள். நீர் வளமில்லா இடங்களில் மழை நீர் தேக்கத்தால் ஒரு வேளாண்மையும், நீர் வளம் கொண்ட இடங்களில் 3 வேளாண்மையும் நடக்கும். ஆகவே மார்கழி அதாவது சிலை அல்லது தை அதாவது சுரவை மாத அறுவடையே நாடெங்கும் நிகழும். மீண்டும் அதை சொல்கிறேன். ஆகவே மார்கழி அல்லது தை மாத அறுவடையே நாடெங்கும் நடக்கும். மார்கழி என்பதற்கு சிலை என்றும் தை என்பதற்கு சுரவை என்றும் அர்த்தம் உள்ளது. அறுவடை முடிந்து பெற்ற புத்தரிசி கரும்பு மஞ்சள் பனங்கிழங்கு நம்முடைய கொடிவழி காய்கறிகள் குறிப்பாக அவரை புடலை கத்திரி வாழை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கருணைக்கிழங்கு போன்றவையே படையலாக இந்துக்கள் வைப்பார்கள். செந்நெற்பச்சரிசியை பெரும்பாலும் தவிடு போக்காமல் நீர் சேர்த்து சமைத்து பருப்பு குழம்புடன் உண்பதும் அவர்கள் மரபு. பொங்கு என்ற சொல் கொதித்தல் மிகுதல் சமைத்தல் செழித்தல் என பொருள்படும். பொங்குவதால் பொங்கல். சிருஷ்டிப்பாகிய சூரியனையும் விளைச்சலையும் மிருகங்களையும் விட்டு சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். 1 அதிகாரம் 25 மீண்டும் அதை வாசிக்கிறேன். சிருஷ்டிப்பாகிய சூரியனையும் விளைச்சலையும் மிருகங்களையும் விட்டு சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்தவர்களாகிய நாம் எடுத்து சொல்ல வேண்டும். 1 அதிகாரம் 25 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று 1:23 பார்க்கிறோம். ஊரோடு ஒத்து போக வேண்டும் என்று வேதாகமத்தை தூக்கி கொண்டு பிரசங்கம் செய்யும் ஊழியர்களும் தங்கள் வயிற்று பிழைப்பிற்காக சப்பை கட்டு கட்டுவது அவர்களுடைய செய்கைகளுக்கும் பங்குள்ளவர்கள். 2 யோவான் 1:11 மீண்டும் சொல்லுகிறேன். ஊரோடு ஒத்து போக வேண்டும் என்று வேதாமத்தை தூக்கி கொண்டு பிரசங்கம் செய்யும் ஊழியர்களும் தங்கள் வயிற்று பிழைப்பிற்காக சப்பை கட்டுவது விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுடைய அந்த செய்கைகளுக்கும் பங்குள்ளவர்கள் ஆகிறார்கள். 2 யோவான் 1:11 2 தீமோத்தேயு 3:5 வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்டவர்களை தோல் உரிக்கிறது வேதாகமம். அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் நல்வழிப்படுத்துங்கள். எபேசியர் 5:11 இல்லையேல் அப்படிப்பட்டவர்களே பொங்கல் ஆவார்கள். கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் நல்வழிப்படுத்த வேண்டும் இல்லையேல் அப்படிப்பட்டவர்களே
பொங்கல் ஆகி போவார்கள். உலகம் அனைத்தையும் படைத்த தேவனே நமக்கு சகாயர். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஊழியன் எடி ஜோயல் சில்ஸ்பி, கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபை. தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து ஆளட்டும்.